அனைவருக்கும் வணக்கம். பேரழகின்னு சொன்னாலே கிளியோபட்ரா தான். சுமார் 2050 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து ராஜ்யத்தின் ராணியாக இருந்தாங்க. பேரறிவு கொண்டவராகவும் வானியல், ஜோதிடம் போன்ற கலைகளில் சிறந்தவராகவும் இருந்தாங்க. கிளியோபட்ராவுக்கு 7 மொழிகளை பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரியுமாம். கிளியோபட்ரா தனது தந்தை 12 தாளமை இறக்க தனது தம்பியை மணந்து அரசாட்சிக்கு 16 வயசுலேயே வந்தாங்க. பல சதி வேலைகளால நாட்டை விட்டு விரட்டப்பட்ட கிளியோபட்ரா ரோம் நாட்டு மாவீரன் ஜூலிய சீசர் உதவிய நாடினாங்க. அதுக்கப்புறமா அவரோட சேர்ந்து எகிப்து நாட்டோட போர் தொடுத்து வெற்றியும் பெற்றாங்க. கிளியோபட்ராவோட அழகுல மயங்கிய ஜூலிய சீசர் அவரை மணந்து கொண்டாரு. இவங்க இருவருக்கும் சிசேரியன் என்ற குழந்தை பிறந்துச்சு. சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்காம முதன் முதலாக ஜூலிய சீசரால அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பெறப்பட்டதால தற்காலத்துல நடக்கிற அறுவை சிகிச்சைகளுக்கு சிசேரியன் என்ற பெயர் வந்திருக்கு. சிறிது காலத்துக்கு அப்புறமா எகிப்துல இருந்து ரோமுக்கு சென்ற ஜூலிய சீசரை அவருடைய உயிர் நண்பரான புரூட்டஸ் சதி செய்து கொன்றுவிட்டாரு. ரோம் நாட்டில் இருக்க ஜூலிய சீசரின் படைத்தளபதியான மார்க் ஆண்டனி கிளியோபட்ராவின் அழகில் மயங்கி அவரை மணந்து கொண்டாங்க. சிறிது காலத்துக்கு அப்புறமா ஜூலிய சீசரோட நிஜ வாரிசான ஆக்டோவியஸுக்கும் மார்க் ஆண்டனிக்கும் சண்டை ஏற்பட்டு மார்க் ஆண்டனி கொல்லப்படுறாரு. அந்த துயரத்தை தாங்க முடியாத கிளியோபட்ரா விஷமுள்ள பாம்புகளை கடிக்க விட்டு உயிரிழக்கிறாங்க. எகிப்து ராஜ்யத்தின் தாலமி வம்சத்தோட கடைசி ராணியாக 7 கிளியோபட்ரா இருந்தாங்க. சமீப காலத்துல நைல் நதிக்கரையில மூழ்கிய கோயில்ல இருந்து 2 மம்மிகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் சில தடயங்கள் கிடைக்காததால இந்த 2 மம்மிக்களும் மார்க் ஆண்டனினும் கிளியோபட்ரானும் உறுதி செய்யப்படாம இருக்கு. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் GK டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.